திருச்சி மாவட்டத்தைச் சார்ந்த முகமது பிலால் என்ற சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் உண்டா? அதை உண்மையென நம்பினால் அதற்குரிய தண்டனைகள் என்ன, மேலும் அதற்குரிய பரிகாரங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டிருக்கிறார். இந்த சூனியம் தொடர்பாக பல்வேறு விதமான முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதற்குள்ளே எல்லாம் நாம் செல்லாமல் சுருக்கமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன, சூனியம் தொடர்பாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பது. இந்த வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற கலிமாவினை இறைவனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார்களோ அப்படி நம்பிக்கை கொள்வதுதான் உண்மையான ஏகத்துவம். அப்படி இல்லாமல் தன்னுடைய மனம்போன போக்கிலே அவர்கள் நம்பினார்கள் என்றால் அது உண்மையான ஏகத்துவமாக இருக்காது. ஏனென்றால் இறைவன் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறானோ அதுதான் உண்மையான ஏகத்துவமாக இருக்க முடியும். இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்றுதான் அத்துணை முஸ்லிம்களும் கூறுகிறார்கள். தங்களுடைய கலிமா என்ன என்று கேட்டால், கொள்கை என்னவென்று கேட்டால், அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றுதான் இருக்கும். ஆனால் இத்தனை இஸ்லாத்தில் இத்தனை கருத்து வேறுபாடுகளும் இத்தனை பிரிவுகளும் இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் அதை எப்படி விளக்கியிருக்கிறார்களோ அந்த விளக்கத்தின்படி ஏற்காமல் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தின்படி ஏற்கும் பொழுதுதான் அதிலே முரண்பாடுகள் ஏற்படுகிறது. அப்போ அல்லாஹ் இதை எப்படி விளக்குகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்றால் இதுதான் ஏகத்துவம். ஒரு இறைவனை வணங்குவது ஏகத்துவம். இதற்கு நேர் எதிரானது ஷிர்க். ஷிர்க் வந்து இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. அல்லாஹுக்கு எந்த விதத்திலையும் இணை கற்பித்து விடக்கூடாது. இந்த ஷிர்க் என்கின்ற அளவுகோலை அல்லாஹுதான் கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லாஹை தவிர்த்து வேறு கடவுள் இல்லை என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த ஏகத்துவத்திற்கு எதிரான ஷிர்க் என்கின்ற அளவுகோலில் தவறு இழைத்து விடுகிறார்கள். எப்படி தவறு இழைக்கிறார்கள்? அல்லாஹுக்கு நிகராக ஒரு மனிதனை ஒரு பொருளை வைத்து வணங்குவதுதான் ஷிர்க் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இறைவன் ஷிர்க்கை அப்படி அறிமுகப்படுத்தவில்லை. வல்லதீன தத்ஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர். அல்லாஹை எடுத்துவிட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு அணு அளவு மாற்றல் கிடையாது. அல்லாஹை எடுத்துவிட்டு அன்றைக்கு சிலைகளை வடிவமைத்து வணங்கி வந்தார்கள். இப்படி அவர்கள் யாரையெல்லாம் வணங்குகிறார்களோ எவற்றையெல்லாம் அழைக்கிறார்களோ அவர்களுக்கு அணு அளவு மாற்றல் இல்லை என்று இறைவன் சொல்லுகிறான். அப்போ நாம நம்முடைய கொள்கையில இறைவனுடைய ஆற்றல் அதிகாரம் பண்பு என்று அல்லாஹுக்கு மட்டும் உரித்தான விஷயங்கள் எவைகள் இருக்கிறதோ அவைகளில் அணு அளவு கூட இன்ன பிற மனிதர்களையோ பொருட்களையோ நாம கூட்டாக்கி விடக்கூடாது என்பது இந்த வசனத்தில் அடங்கியிருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கான விளக்கமாக இருக்கிறது. நிகராக அல்லாஹுக்கு நிகராக இன்ன மனிதரை வணங்குறேன், அல்லாஹுக்கு நிகராக இன்ன பொருளை வணங்குகிறேன், இன்ன பொருளை அழைக்கிறேன் என்பது மாத்திரம் ஷிர்க் அல்ல, அதுவும் ஷிர்கிலே ஒரு வகை. அல்லாஹுடைய ஆற்றல் அதிகாரம் பண்பு இவை அனைத்திலையும் அணு அளவு இந்த மனிதருக்கு இருக்கிறது, இந்த பொருளுக்கு இருக்கிறது என்று நம்பினால் கூட அது ஷிர்க்கு தான் என்பதனை இறைவன் இந்த வசனத்தில் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறான். அப்போ ஷிர்க் என்றால் அல்லாஹுக்கு மட்டும் உரித்தான விஷயங்கள்ல அணு அளவு கூட கூட்டாக்கி விடக்கூடாது, அதுதான் ஏகத்துவம். அப்போ அணு அளவு கூட்டாக்கிவிட்டால் அது ஷிர்க்காக ஆகிவிடுகிறது, இஸ்லாத்திற்கு எதிரான லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு எதிரான கொள்கையாக மாறிவிடுகிறது. இப்போ சூனியத்தை எடுத்து பாருங்கள். சூனிய நம்பிக்கையிலே அவர்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை என்ன? சூனியக்காரன் என்பவன் அவன் ஒரு மனிதனின் மீது ஆற்றல் படைக்கிறான். எப்படி ஆற்றல் பெறுகிறான் என்றால் அந்த மனிதனை இவன் தாக்கலாம், பாதிப்புக்கு உள்ளாக்கலாம், தனக்கு எதிரில் இருப்பவனை அவன் பாதிப்படைய செய்யலாம். எப்படி செய்வான்? போய் அடித்து செய்ய மாட்டான், தன்னுடைய கரங்களால் தாக்க மாட்டான், கம்புகளால் தாக்க மாட்டான், இன்ன பிற ஆயுதங்களால் தாக்க மாட்டான், விஷ வாயுக்களால் தாக்க மாட்டான். இப்படி எந்த விதமான புறசாதனமும் இல்லாமல் சில மந்திர சொற்களாலேயே இவன் அந்த எதிரில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தாக்குதலை ஏற்படுத்துவான் என்று சூனியக்காரன் விஷயத்திலே சூனியத்தை நம்புகிறார்கள். இது யாருடைய ஆற்றல்? இப்படியான ஆற்றல் மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறானா? மனிதர்களுக்கு இப்படியான ஆற்றலை இறைவன் வழங்கியிருக்கிறானா? எந்த புறசாதனமும் இல்லாமல்
எந்த விதமான ஆயுதமும் இல்லாம ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சில சொற்களாலேயே வீழ்த்தலாம், பாதிப்படைய செய்யலாம் என்று எந்த மனிதனுக்காவது இறைவன் அந்த ஆற்றலை வழங்கியிருக்கிறானா என்றால் எந்த மனிதர்களுக்கும் இந்த ஆற்றலை இறைவன் வழங்கவில்லை. ஏனென்றால் அது அல்லாஹுக்குரிய ஆற்றல். அல்லாஹ் தான் தன்னுடைய அரிசியில இருந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நன்மை செய்யும் தீமை செய்யும் ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவனுக்குத்தான் எந்த புரசாதனமும் தேவையில்லை. அவனுக்குத்தான் சில கட்டளைகள் சில வார்த்தைகள் போதும். அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை பற்றி குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். அவன் ஒரு விஷயத்தை நாடிவிட்டால் குன் அவன் ஆக என்று சொல்வான், ஃபயகூனு அது ஆகிவிடும். அல்லாஹுக்கு வந்து புறசாதனங்கள் தேவையில்லை. மனிதர்களுக்கு நன்மை செய்யவும் தீமை செய்யவும் அவனுக்கு புற ஆற்றல்கள் தேவையில்லை. அவனுடைய ஒரு கட்டளை போதும், ஆக என்று சொல்வான் அது ஆகிவிடும். இப்படி சில வார்த்தைகளினாலேயே காரியத்தை முடித்து விடுகிற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்குது. அது அல்லாஹுடைய ஆற்றல். அந்த ஆற்றலை சில மந்திர சொற்களின் மூலமாகவே எந்த விதமான புறசாதனமும் இல்லாமல் அல்லாஹ் எப்படி ஒரு மனிதனுக்கு நன்மையும் தீமையும் செய்கிறானோ அதே போல இந்த சூனியக்காரன் எந்த விதமான புறசாதனமும் இல்லாமல் தன்னுடைய வார்த்தைகளாலேயே இன்னொரு மனிதனை முடக்கி விடுவான். அவனுடைய கை கால்களை விளங்காமல் ஆக்கி விடுவான். அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுவான் என்று இந்த சூனியத்தை நம்பக்கூடியவர்கள், சூனியக்காரர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் நம்புகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஷிர்க். எப்படி தர்காவாதிகள் வாதிடுகிறார்களோ, தர்காவில் இருக்கக்கூடியவங்க என்ன வாதிடுறாங்க, அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாத வேறொரு கொள்கையை சொல்லுகிறார்களா, வேறொரு கொள்கையை முன்மொழிகிறார்களா, அவர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றுதான் சொல்லுகிறார்கள். அவர்களும் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள். எதுக்காக அவர்களை சிர்க் வைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறோம்? அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை, இறைவன் எப்படி செவியேற்பானோ, இறைவன் எப்படி நிவாரணம் அளிப்பானோ, இறைவனுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றல்களை இந்த இறந்தவருக்கு வழங்குறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை வைத்துதான் தர்கா வழிபாடு என்பது சிர்க் என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி தான் சூனியத்தை நம்புபவர்கள் நாங்கள் அல்லாஹுக்கு ஒப்பாக நம்புகிறோம் என்று யாரும் வாயால் சொல்வதில்லை. ஆனால் அந்த நம்பிக்கையினுடைய ஆழத்தை பார்த்தோம் என்றால் அல்லாஹுடைய ஆற்றலை அந்த சூனியக்காரர்களுக்கு வழங்குவதாகத்தான் இருக்கிறது. அதனால தான் இந்த சூனியம் என்பது ஷிர்கான விஷயம். சூனியத்தை நம்புவது கூடாது, சூனியத்திற்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை, இறைவன் சூனியத்திற்கு ஆற்றல் இருக்கிறது என்று எந்த விதத்திலையும் எந்த இடத்திலையும் பேசவில்லை. இறைவன் சொல்லக்கூடியது என்ன சூனியத்தை பற்றி, லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைசு அதா, சூனியக்காரன் எந்த விதத்தில் வந்தாலும் அவன் எப்படி வந்தாலும் வெற்றி பெறவே மாட்டான். அவன் என்ன கலையை கொண்டு வரட்டும், அவன் எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்து வரட்டும், எப்படி வந்தாலும் அவன் வெற்றி அடையவே முடியாது, தான் நினைத்ததை சாதிக்கவே முடியாது என்று இறைவன் பேசுகிறான். சூனியக்காரர்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்று பேசுகிறான். சூனியத்தினால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்று பேசுகிறான். அப்படி பேசும் பொழுது அல்லாஹுடைய ஆற்றலையே சூனியக்காரர்களுக்கு இருக்கிறது என்று வாதிட்டால் அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான கொள்கை என்பதை நாம் சிந்திக்கணும். அப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரையில சூனியம் என்று இல்லை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹுடைய ஆற்றலினுடைய, அல்லாஹுடைய அதிகாரத்தினுடைய, இறைவனுடைய பண்பினுடைய சாயலை இன்னொரு மனிதனுக்கோ இன்னொரு பொருளுக்கோ இருக்கிறது என்று நம்பினால் அது ஷிர்க்கு தான், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரானது தான். அதே நம்பிக்கை, அதே போன்ற இந்த ஷிர்கான நம்பிக்கை தான் இந்த சூனியம் என்கின்ற விஷயத்திலையும் வருகிறது. அப்போ சூனியத்திற்கு ஆற்றல் இல்லை என்று இறைவன் சொல்லுகிறான். சூனியத்தை உண்மை என்பது என்று நம்புவது ஷிர்க்காக இருக்கிறது என்பதும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலிருந்து தெளிவாகிறது. அதனால் என்ன பாதிப்பு, மறுமை பாதிப்பு என்ன? ஷிர்க்கை பொறுத்தவரையில் இறைவன் மன்னிக்க மாட்டான். அவர்களுக்கு உணர்த்தப்பட்ட பிறகும் அவர்கள் அந்த இணை வைப்பிலேயே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சுவனத்தில் நுழைய முடியாது என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் பேசுகிறான். அதே நிலையிலே மறித்தான் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்று பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹ்மதில் 26212 செய்தியாக இடம்பெறுகிறது, சுவனத்தில் யார் யாரெல்லாம் நுழைய மாட்டார்கள் என்கின்ற பட்டியலை வாசுகிற பொழுது அதில் ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலா முஃமினும் பிஸ்ஸஹர், சூனியத்தை உண்மை என்று நம்பியவனும் சுவனும் நுழைய மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்போ சூனியத்தை ஒருவன் உண்மை என்று நம்புகிறான் என்றால், அதற்கு ஆற்றல் இருக்கிறது என்று நம்புகிறான் என்றால் அவனால் சுவனத்தில் நுழைய முடியாது. எப்படி உண்மைன்னு நம்புவான்? சூனியக்காரன் யாரு? அவனும் மனிதன், நம்மை போன்ற மனிதன் தான். அவனுக்கு மனிதனுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ அப்படி நம்பினா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நாம் ஒரு சிங்கம் இருக்கிறது,
அந்த சிங்கம் நம்ம துரத்துது, துரத்தும் பொழுது அதைக்கு பயப்படுகிறோம். பயப்பட்டா இதனால ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா, மார்க்கத்திற்கு முரணா, இம்முரண் கிடையாது. ஏனென்றால் அந்த சிங்கத்திற்கு நம்மை தாக்குவதற்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான ஆற்றல் இருக்கிறது, அதனால் பயப்படுகிறோம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மனிதன் நம்மை அருவாளை கொண்டு துரத்துகிறான், கற்றையால் அடிக்க துரத்துகிறான், இப்போ நாம் ஓடுறோம், பயப்படுகிறோம், இது நமக்கு பிரச்சனையா, இது ஷிர்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த ஆற்றல் இருக்கிறது, ஆயுதத்தால் தாக்குகிற, புற சாதனங்களால் தாக்குகிற ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது, அதனால் பயப்படுகிறோம் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே ஒரு மனிதன் நமக்கு முன்னால் நின்றுகிட்டு இருக்கிறான், நம்மளையே பார்க்கிறான், நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறான். எப்படி பாதிப்பை ஏற்படுத்துவேன், உன்னை அடிக்க மாட்டேன், தொடமாட்டேன், உன்னை பார்ப்பேன், சில மந்திரத்தை ஓதுவேன், உடனே உன் கை கால் போயிடும் அப்படின்னு ஒருத்தவன் சொல்கிறான். இப்போ நம்புனா இது என்ன, இது ஷிர்க். ஏனென்றால் இது யதார்த்தமான பயம் கிடையாது, இது யதார்த்தமாக ஒரு மனிதன் அருவாளை கொண்டு துரத்தும் பொழுது ஏற்படுகிற பயத்தை போன்ற யதார்த்தமான பயம் கிடையாது. ஏனென்றால் அந்த பயத்தின் பொழுதெல்லாம் நாம் எதற்கு பயப்படுகிறோமோ அந்த விஷயத்திற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை இறைவன் வழங்கியிருக்கிறான். ஆனால் இப்படி புறசாதனம் இல்லாமல் மனிதனுக்கு இறைவன் வழங்காத ஆற்றலை வைத்து நாம் அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்பினால் அது ஷிர்க்காக மாறிவிடுகிறது. அந்த ஆற்றலை மனிதர்களுக்கும் எந்த பொருளுக்கும் இறைவன் வழங்கவில்லை, அது இறைவனுடைய ஆற்றல். அந்த ஆற்றல் அந்த மனிதனுக்கு வழங்கி நாம் நம்பி பயப்பட்டோம் என்றால், நம்பினோம் என்றால் அது ஷிர்க்காக ஆகிவிடுகிறது. இப்படி சூனியத்தை யாரெல்லாம் உண்மை என்று நம்புகிறார்களோ அது ஷிர்கான குற்றமாக ஆகிவிடுகிறது. அந்த ஷிர்கான குற்றத்திற்கு பரிகாரம் என்னவென்றால் அதிலிருந்து மீண்டு வருவது தான். அதை ஷிர்க் என்று நம்பி அதிலிருந்து மீண்டு வந்து இறைவன் சொன்ன வழியில அல்லாஹுவை மட்டும் நம்புகிற, லா இலாஹ இல்லல்லாஹுவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற வகையில் நடப்பதுதான் அதற்குரிய பரிகாரமாக இருக்கிறது. அதே நிலை அந்த ஷிர்கான நிலையில் நாம நம்முடைய இறுதி முடிவை அடைந்துவிடக்கூடாது. அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை, அதிலிருந்து விடுபடுவதற்கான வேலைகளை நாம செய்ய